சி, உங்களை இன்டர்வியூ எடுக்கிறவங்க ஒன்றும் முட்டால் கிடையாது. நீங்கள் என்னால் எந்த அளவுக்கு உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்றத ஈஸியாக அந்த ஹெச்ஆரோ அந்த ரெக்ரூட்டரோ இல்லை அந்த டெக் மேனேஜரோ வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் அவங்கள ஏமாற்றவே முடியாது. வெறும் அந்த இன்டர்வியூக்காக மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா, எஸ் அந்த இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகணும். ஆனால் அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் ஆன்சரை மக்கப் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் அவங்களுக்கு வந்து தெரியும். ஈஸியாக ஒருத்தவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி லெவலை ஒரு இன்டர்வியூவரால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா அவங்க ஆயிரக்கணக்கான இன்டர்வியூஸ் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க, டெலிஃபோன்லேயும் சரி டிரெக்டாகவும். நானே ஆயிரக்கணக்குங்க டெலிஃபோனிக் இன்டர்வியூஸ் மட்டுமே 10,000 மேலே நான் பண்ணியிருக்கேன், சரியா? ஏன்னா என்னோடய ரெக்ரூட்மெண்ட் ஃபார்ம் ஒன்று நான் ரன் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்றதால நான் ஆப்ரேஷன்ஸை நான் பார்த்துட்ருந்தேன். கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தேன். என்னோடய கோரி அதுதான், ஹெச்ஆர் தான், சரியா? உங்களுக்கு மைண்டில் வந்து நீங்கள்லாம் என்ன வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நான் யார்கிட்டையும் வந்து ஏமாற்றவே முடியாது. உங்களோட இங்கிலீஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அந்த இன்டர்வியூவர் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார். அதனால் நான் இன்டர்வியூ ஆன்சரை மட்டும் மக்கப் பண்ணிட்டு போகிறேன், அதனால் நான் அவங்கள வந்து ஈஸியாக ஏமாத்திடுவேன் அப்படின்னா முடியாது. ஏன் இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வருது தெரியுமா? இந்த யூடியூப் வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுக்காக பஸ்ஸில் போனாக்கா அங்கே சமாளிக்கிறதுக்கு ஒரு 10 sentence, கடைக்கு போனாக்கா அங்கே சமாளிக்கிறதுக்கு ஒரு 20 sentence-ன்னுட்டு சரி, ஆனால் அங்கே கான்வர்சேஷன் பில்ட் பண்ண முடியாது உங்களால். இன்டர்வியூஸ் எதிர்பார்க்குறது நான் சொன்ன மாதிரி கரிஸ்மா எதிர்பார்ப்பாங்க, அண்ட் தென் உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க தெரியுமா, ஏதோ அந்த யூடியூப் வீடியோக்கள் மாதிரி தான், கடைக்கு போய் அங்கே சமாளிக்கிறதுக்கு ஒரு 10 sentence அப்படின்ற மாதிரி நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போகிறீங்க. அது வேலைக்கே ஆகாது. ஏன்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை அவன் என்ன பண்ணுறான், ஏன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க விரும்புகிறான். எந்த அளவுக்கு நீ போவ, எவ்வளோ தூரம் வரைக்கும் நீ வந்து இன்னும் ஆன் த ஸ்பாட் ஆன்சர்ஸ் கொடுக்குற, உங்களை எல்லாரையும் வந்து அவன் நோட் பண்ணுவான். அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அந்த இன்டர்வியூவரோட வேலையே, சரியா? நீங்கள் உங்களோட சைட்லேருந்து நான் எப்படியோ சமாளிச்சிடுறதுக்காக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னு நினச்சிட்ருக்கீங்க, அது வேலைக்கே ஆகாது. இன்டர்வியூ க்வெஷ்சன்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, அவங்க வந்து வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்ட்டு கேட்காம டிரெக்டாக வேறு ஏதோ கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் முதலே மோசம். நான் வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங்லலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கூல்லலாம் ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம் நடக்கும் தெரியுமா, அதில் நம்ம ஸ்பீச் மக்க பண்ணிட்டு போனேன்னா, அது தமிழ் ஸ்பீச்சோ இங்கிலீஷ் ஸ்பீச்சோ மக்க பண்ணிட்டு நான் போகிறேன்னா, எனக்கு ஒரு லைன் நடுவுலையோ இல்லை ஆரம்பத்துலலாம் அதுலேயே மறந்துட்டால் அவ்வளோதான் போச்சு, பட் நடுவில் ஒரு லைன் மறந்துட்டால் கூட நம்ம மக பண்ணி வச்சுருந்து அந்த ஃபுல் பேராகிராஃப் என்ன, அந்த ஃபுல்லாகவே எழுதி படித்தது எல்லாமே மனப்பாடம் பண்ணது எல்லாமே மறந்துடும், கரெக்டாக? அந்த மாதிரி தான் ஒரு நிலைக்கு நீங்கள் உங்களையே தள்ளிப்பீங்க. எப்போ தெரியுமா, நீங்கள் ஆன்சர்ஸை மக பண்ணிட்டு போகும்போது. ஸோ உங்களோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறம்போது அதை ஒரு ஹோலாக பாருங்கள், ஓகேவா? அப்போது ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈஸியாக உங்களோட கிராமர் நாலேஜை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நிறைய படிக்க ஆரம்பிங்க. ரொம்ப இன்டென்ஸாக 90 minutes டெய்லி நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு. நான் சொன்ன மாதிரி TLSRW ஃப்ரேம்வொர்க் பற்றி பார்த்தோம் இல்லையா, அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அப்ளை பண்ணிகிட்டே இருக்கும்போது அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் தான் உங்களுக்கு முக்கியம், ஓகே? உங்கள் எல்லாருக்குமே நான் மனசில் வந்து பதிய வைக்க விரும்புகிறது என்னென்னா, அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் தான் முக்கியம். இப்போ நம்ம பிளேஸ்மெண்ட்டுக்காக எனக்கு உங்களோட ப்ரொஃபஸர்ஸ் கூப்பிட்ருக்காங்க, அதுக்காக அந்த ட்ரைனிங்கை வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதை நோக்கி நான் கொண்டு போகிறேன். பட் அதையும் தாண்டி நீங்கள் வந்து அடுத்த லெவல் உங்கள் கரியரில் போகணுன்ற கனவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், அன்கான்ஷியஸ் அசிமிலேஷன் ப்ரொசஸை அப்ளை பண்ணணும். இப்போ பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸில் கூட உங்களுக்கு கொஞ்சம் லீனியன்ஸ் இருக்கும், உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்காது. ஏன்னா உங்கள் காலேஜ் உங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறதால ஓரளவு உங்களை வந்து அடுத்தடுத்த லெவல் ஓகே பார்க்கலாமே அப்படின்ட்டு ட்ரை பண்ண கூட சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஜென்யூனாக உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை வச்சுருக்கணும்ல. சும்மா அந்த இன்டர்வியூக்கு மட்டும் நீங்கள் மக்கப் பண்ணிட்டு போனீங்கன்னா சத்தியமாக மாட்டிப்பீங்க, அவங்களோட டைமும் வேஸ்ட்டு உங்களோட டைமும் வேஸ்ட்டு. அதுக்கு அந்த இன்டர்வியூ வந்து நீங்கள் அட்டன் பண்ணாமே இருக்கலாம், அட்டன் பண்ணுங்கள், நான் அட்டன் பண்ணாதீங்கன்னு சொல்லலை உங்களோட பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூஸ். ஏன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக அமையும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தப்பும் பண்ணுறீங்க, நான் தமிழ் மீடியம் படித்தேன் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கண்டிப்பாக கிடைக்காதுன்னு அவங்களே ஒரு முத்திரை குத்திக்கிட்டு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணணும், உங்கள் இன்டர்வியூஸை அட்டன் பண்ணணும். ஏன், கான்ஃபிடென்ஸ், சரியா? உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும், உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படியே எக்கச்சக்கமாக அப்படியே 0 to 100 போல் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி அப்படியே அடையலை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கான்ஃபிடென்ஸ் அடைவீங்க. அடுத்த இன்டர்வியூக்கு ஓ இப்படி தான் இருக்கும், இப்படி தான் எதிர்பார்க்குறாங்க, இவ்வளோதான் அவங்களோட எதிர்பார்ப்புலாம் புரிய ஆரம்பிக்கும், சரியா? ஒரு இன்டர்வியூவராக நான் உங்களுக்கு இந்த இன்புட் தரேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். எஸ்
ஆமாம், எல்லா இன்டர்வியூஸையும் நீங்கள் காலேஜில் என்ன வருதோ அது உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல் பிடிக்காத ப்ரொஃபைல்லாம் இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த இன்டர்வியூஸ் என்ன பண்ணலாம், செலக்ட் ஆகிட்டு கூட அதை ரிஜெக்ட் பண்ணலாம், நீங்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த அந்த ஒரு சாய்ஸ் இருக்கு இருந்ததுன்னா அந்த சாய்ஸே உங்களுக்கு கொடுக்காம நீங்கள் உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூறி தோண்டி பதிச்சுக்கிறீங்க முன்னாடியே. பண்ணக்கூடாது. எல்லா இன்டர்வியூஸும் என்ன பண்ணணும், ஆமாம் அட்டன் பண்ணணும், சரியா? கான்ஃபிடென்ஸை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களோட இந்த மக்கப் பண்ணிட்டு போகிற ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படின்றதுலாம் வந்து தப்பான செயல். இப்போவே நீங்கள் இந்த டெய்லி 90 minutes ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அப்படின்னு ஒன்று நிறைய பேர் அப்படியே ஒரு பிளானை போட்டிருப்பீங்க. சரி, டெய்லி நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து இன்டர்வியூ ஆன்சர்ஸ்லாம் மக்கப் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்களே உங்களை ஏமாற்றிக்கிறீங்க. எந்த இன்டர்வியூவரையும் நீங்கள் ஏமாற்றவே முடியாது. மக்கப்பான ஆன்சர், மக்கப் பண்ணிக்கிட்டு போகிற ஆன்சர் வேலைக்காகாது. நீங்கள் எல்லாருமே மக்கப் பண்ணிட்டு போவீங்கன்ட்டு அவங்களுக்கு தெரியாதா? நானே இடக்கு முடக்கா எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் தெரியுமா இன்டர்வியூவை, உங்களை மறக்க வைக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா ஜென்யூனாக என்னோடய டைம் வந்து உங்ககிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு முதல்லையே நீங்கள் எங்கே நிற்கிறீங்க உங்களோட ப்ரொஃபிஷியன்சி லெவல்லன்னு தெரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் நான் எந்த அளவுக்கு கொண்டு போகலாம் ஃபர்தராக அப்படின்றது எனக்கு தெரியும் இல்லையா. ஏன்னா டெல்மி அபவுட் யுவர் செல்ஃப்னு நான் கேட்குறேன்னா நீங்கள் எனக்கு ஒரு 2 to 3 minutes அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் என்னோடய டைமை. நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணுறது எல்லாம் ஷேர் பண்ணிட்ருப்பீங்க. அதுக்கு நான் முதல்லையே வேறு க்வெஸ்சன் கேட்டேன்னா நான் உங்களை ஈஸியாக பிடிச்சிடலாம், உங்களை கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ மார்க் உங்களுக்கு உங்களோட ப்ரொஃபிஷியன்சி லெவலன்னு போட்டுடலாம்ல. ஸோ அதுக்கு தான் எல்லா இன்டர்வியூஸும் அப்படி பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் விவரம் தெரிஞ்ச இன்டர்வியூஸ் எல்லாருமே அதை பண்ணுவாங்க, சரியா? ஸோ மக்கப்லாம் பண்ணிட்டே போகாதீங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். நீங்களும் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் சுட்டு போட்டாலும் வரலன்னு நினைக்கிறீங்க, நீங்கள் தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ எந்த மீடியம் படித்தாலும் பரவாயில்ல எனக்கு இங்கிலீஷ் வரல, இங்கிலீஷ் இருந்தால் என்னோடய கரியர் குரோத்தை நான் அடைய முடியும், இங்கிலீஷ் இருந்தால் நான் இன்னும் இந்த சொசைட்டியில் கொஞ்சம் மதிப்போடு இருக்க முடியும், இங்கிலீஷ் இருந்தால் என்னோடய பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இருந்தீங்கன்னா நம்மளோடது ஒரு டிஜிட்டல் எஜுகேஷன் கம்பெனி. அதாவது எல்லாமே ஆன்லைன் தாங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பு ஜூம்லாம் கிடையாது. நான் ப்ராப்பரான அகாடமி ரன் பண்ணிருக்கோம், lavanyajayakumar.com பின்டு காமெண்ட்டில் எல்லா டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இங்கிலீஷ் தகராறாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பின்டு காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், lavanyajayakumar.com போங்க. இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரின்னு ஒரு 2 courses இருக்குது, அதோட சிலபஸ் பாருங்கள், ட்ரையல் லெசன்ஸ் பாருங்கள். இன்றைக்கே நீங்கள் ஜாயின் பண்ணி உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் உங்களோட ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், டேப்லெட் எதில் வேணும்னாலும் இணையலாம், சரியா? நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பாருங்கள். நான் நிறைய டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுங்கள், எல்லாமே நீங்கள் டெக்னிக்ஸ் தான் கற்றுப்பீங்க, சரியா? கிராமர் மாஸ்டரியில் நான் வந்து ஒயிட் போர்ட் லெசன்ஸ் கொடுத்துருப்பேன், இங்கிலீஷ் மாஸ்டரில் வந்து எல்லாமே டெக்னிக்ஸ், TLSRW அப்படின்ற ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுத்துருப்பேன். நான் திங்க் பண்ணுறது எப்படி, நம்மளுக்குள்ளவே யாரும் கூட இல்லைனாலும் இப்படி பேசி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது எப்படி, நம்மளோட இங்கிலீஷை லிசன் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி நிறைய ஒகேபுலரி டெவலப் பண்ணுறது எப்படி, நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ கண்டிப்பாக இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸில் வந்து செக் பண்ணுங்கள், உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுற வேலையை பாருங்கள். உங்களோட இலக்குகளுக்கு, கரியர் இலக்குகளுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தேவை, அதை உணர்ந்து செயல்படுங்க. பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். lavanyajayakumar.com இங்கிலீஷ் மாஸ்டரி, கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இன்றைக்கே நீங்கள் lavanyajayakumar.com போய் செக் பண்ணுங்கள், பின் காமெண்ட்டை செக் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.